சீரா புராணத்தின் இரண்டாவது பாடலாக விளாதத்து கண்டத்தில் கூறப்பட்டிருக்கிற பாடலுக்கு விளக்கத்தை கூறலாம் என்று எண்ணுகின்றேன். சீரா புராணத்தில் பாடல்கள் அனைத்துமே ஒரு முறைக்கு இருமுறை, தமிழிலே எதையும் அறிய வேண்டுமா ஒரு முறைக்கு இருமுறை படித்து படித்து திரும்ப திரும்ப படித்து பார்க்குற போது தான் அதனுடைய பொருள் நமக்கு தெளிவாக தெரிய வரும். ஏனென்றால் பொருளை எந்தெந்த இடத்துல புறவர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அதை எந்தெந்த இடத்துல நிறுத்த வேண்டுமோ நிறுத்தி பொருள் குறித்து படித்தால் சிறப்பாக அமையும். சிறந்த மெய்ப்பொருளை அழிவிலா மணியை தெரிந்த முக்காலமும் உணர்ந்து தெரிந்து முக்காலமும் உணர்ந்து துறந்தவர் இருதய ஆசனத்தில். இந்த இடத்துல துறந்தவர் இருதய ஆசனத்தில் இருக்கும், அது தனித்தனியாக பிரிக்கணும். துறந்தவர் இருதய ஆசனத்தில் ஆசனத்தில் இருந்தவனை, ஆசனத்தில் இருந்தவனை, துடர் இன்ப துன்பம் அற்றவனை, பிறந்த பல்லு உயிரின் மனத்தளவு உறைந்து பிறப்பு இருப்பு பிறப்பு இறப்பு என்றில்லாதவனை மறந்தவர் சுவர்க்கப்பதியை மறந்து மண்ணினின் மதி மறந்தவரே, இறைவனை நினையாது மறந்தவர்கள், இறைவனுடைய தன்மையிலே இறைவனை நினைவு கூறாது மறந்தவர்கள் இந்த உலகத்திலே சொர்க்கத்தை மறந்து மதி இழந்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள் என்ற கருத்துப்பட இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அதாவது இறைவனை அனுதினமும் நம்முடைய உள்ளத்திலே நிறுத்தி அவனை வாழ்த்தி வணங்கி கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே கருத்தை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த கடவுள் வாழ்த்து பாடல் அமைந்திருக்கிறது. முதலிலே காப்பு பாடலில் இறைவனுடைய தன்மைகளை கூறுவர், இறைவனை வாழ்த்தி வணங்குகிறார். அடுத்தடுத்த பாடல்களில் முதல் பாடலில் அது மாதிரி இருச்சு. இப்போ இந்த இரண்டாவது பாடல் வர்றபோது திருப்பி சொல்றதா, சிறந்த மெய்ப்பொருளை அழிவிலா மணியை, சிறந்த மெய்ப்பொருளை அழிவிலா மணியை தெரிந்து முக்காலமும் உணர்ந்து துறந்தவர் இருதய ஆசனத்து இருந்தவனை தொடர் இன்ப துன்பம் அற்றவனை பிறந்த பல் உயிரின் மனத்தளவு உறைந்து பிறப்பு இறப்பு என்றில்லாதவனை மறந்தவர் சுவர்க்கப்பதியை மறந்து மண்ணினின் மதி மறந்தவரே. இதற்கு பதவரை கூறுகின்ற காலத்திலே சிறந்த மெய்ப்பொருளை சிறப்பினையுடைய சத்தியத்தை அழிவு இலா மணியை கெடுதலற்ற இரத்தினத்தை தெரிந்து யாவற்றையும் பார்த்து முக்காலம் உணர்ந்து வருங்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் என்னும் மூன்று காலங்களையும் அறிந்து துறந்தவர் இவ்வுலக ஆசையை நீத்தவர்களின் இதய ஆசனம் அத்து மனமாகிய தவசி நடத்து இருந்தவனை தங்கினவனை தொடர் இன்ப துன்பம் தொடர் இன்பம் துன்பம் பின்பற்றாது நிற்கும் சுகமும் துக்கமும் அற்றவனை இல்லாதவனை பிறந்த பல்லுயிரின் அவதரித்த பல சீவராயிகளின் மனம் அத்து அளவு உறைந்து அகத்தின் அளவு தங்கி என்று எக்காலமும் பிறப்பு இறப்பு தோற்றமும் அழியும் இல்லாதவனை மறந்து இல்லாதவனை மறந்து சொர்க்கலோகத்தை மறந்து மண்ணில் பூமியின்கண் மதி மறந்தவர் சொர்க்கலோகத்தை மறந்த சொர்க்கலோகத்தை மறந்து மண்ணில் பூமியின்கண் மதி மறந்தவர் அறிவை மறந்தவர்களாவர். அதாவது இறைவனுடைய நினைவை அற்று வாழ்கின்ற ஜென்மங்கள் அனைத்துமே இந்த பூமியில வாழ் பூமியினுடைய வாழ்க்கையை சதமென்று வாழ்கின்ற மக்கள் அனைவருமே அறிவு இழந்து மதி மறந்து சொர்க்கத்தை இழந்தவர்கள் ஆவார்கள் என்ற கருத்துப்படவே இது கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கு சாராம்சமாக கொழுப்புரை கூறும்பொழுது சிறப்பினையுடைய சத்தியவத்தை கெடுதலற்ற இரத்தனத்தை யாவற்றையும் பார்த்து வருங்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் என்னும் மூன்று காலங்களையும் அறிந்து இவ்வுலகாசை நீத்தோரின் மனமாகிய தவசை நடத்து தங்கின, அதாவது முக்காலங்களை உணர்ந்து உலக ஆசையை துறந்த மனிதர்கள், அதாவது முனிவர்கள் என்று சொல்லலாம், பெரியவர்கள் என்று சொல்லலாம், ஞானிகள் என்று சொல்லலாம், அவர்கள் மனத்திலே உரைகின்றவன் இறைவன் முக்காலத்தை உணர்ந்திருப்பார்கள், உலக ஆசை அற்றவர்களாக இருப்பார்கள், அவர்கள் மனத்திலே அவர்கள் மனமாகிய ஆசனத்தில் மனதாகிய ஆசனம் அதாவது இதய கமலம் தமிழ் ஒருவர் சொல்லுவாங்க, இதயத்திலே இறைவன் தங்கியிருக்கின்ற இடம் இருக்கு, அது வந்து இறைவன் தங்குகின்ற ஆசனம், அதனால் மனமாசம் மனமாகிய ஆசன தபசின் இடத்துல சொல்லுவாங்க, ஆசனத்தில் தங்கியவனை பின்பற்றா நிற்கும் அவனுக்கு தொடர்ந்து வரக்கூடிய
சுகமும் துக்கமும் இல்லை. இறைவன் சுகமும் துக்கமும் அற்றவன். அவனுக்கு தோற்றமும் அழிவும் இல்லை. இறைவனுக்கு தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. அந்த இறைவனை மறந்து சொர்க்கலோக அந்த இறைவனை மறந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் சொர்க்கலோகத்தை மறந்து பூமியின் அறிவை மறந்தவர்களாவர் என்று கூறி முடிக்கின்றார் இந்த பாடலிலே. இப்பொழுது இப்போது முடித்த கடவுள் வாழ்த்து பாடலையே இன்னும் விளக்கமாக பார்ப்பதற்காக ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு பாடல் ஒவ்வொரு வரியாக பாடி அதில் ஒவ்வொரு பதத்திற்கும் பொருள் கூறும் பொருள் கூறுவதோடு அமைத்து பார்ப்போம். இப்பொழுது சிறந்த மெய்ப்பொருளை அழிவிலா மணியை, சிறந்த மெய்ப்பொருளை, சிறந்த சிறப்புடைய மெய்ப்பொருள் உண்மை உண்மை சத்தியத்துவம் உண்மையான பொருள் சிறந்தது. உண்மை என்பது இறைவன், அழிவில்லாதது இறைவன். ஆகையினால சிறந்த மெய்ப்பொருளை சிறப்பினையுடைய சத்தியத்தை அழிவிலா மணியை. இங்கே வந்து அழிவிலாங்கிறது குற்றமற்றன்னு சொல்லப்படுது. குற்றமற்ற கெடுதலற்ற இரத்தினத்தை மணிங்கிறது மாணிக்கம். இரத்தினத்தை தெரிந்து யாவற்றையும் பார்த்து முக்காலமும் உணர்ந்து, வருங்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் என்னும் மூன்று காலங்களையும் அறிந்து துறந்தவர், அறிந்து துறந்தவர். துறந்தவர் என்றால் இவ்வுலக ஆசையை நீத்தோர், முற்றும் துறதுன்னு சொல்கிறோமா இல்லை, அது ஒன்று. இவ்வுலக ஆசையை நீத்தோவரின் இதயாசனம் துறந்தவர் இருதய ஆசனத்தில், இருதய ஆசனத்தில் இருந்தவனை இருதயாசனம் சொல்கிறோம். இருதய ஆசனத்தில் இருந்தவனை இதயம் ஆன நீத்தோரின் இதயம் ஆசனம் அத்து மனமாகிய தபசினிடத்து. இறைவன் தங்குகின்ற இடம் மனிதர்களே, அவனுடைய மனம்தான் உள்ளத்தினுள்ளே இறைவனை கொண்டு வருவது. அதனால் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. அனைத்தையும் கடந்து உள்ளத்தினுள்ளே உரைகின்றவன் இறைவன் இருக்கின்ற இடம் மனிதனுடைய உள்ளமாக இருக்குது. அதாவது உள தூய்மை, உள தூய்மையோடு இறைவனை நேசிக்கின்ற இறைவன் வணங்குகின்ற உள்ளத்திலே இறைவன் தங்கி வாழ்கின்றான். அந்த உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். உலகாசை நீத்துவரின் இதய ஆசனத்து, இதய ஆசனம் அத்து மனமாகிய தபசினிடத்து இருந்தவனை, தங்கி இருந்தவனை தொடர் இன்பம், தொடர் இன்ப துன்பம் சொல்றேன், தொடர் இன்பம் சொல்றேன் போது தொடர் இன்பம் துன்பம் தொடர்ந்து ஒரு இன்பத்தை தொடர்ந்து வரக்கூடிய துன்பம், இந்த பின்பற்றக்கூடிய பின் தொடர்ச்சியாக வரக்கூடிய இன்பமும் துன்பமும் அற்றவன் இறைவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அதை தொடர்ந்து வரக்கூடிய துன்பமும் இல்லை. சுக துக்கங்களை சுக துக்கம்னு சொல்லுவாங்க. சுக துக்கம் அற்றவன், அற்றவனை இல்லாதவனை பிறந்த பல் உயிரின், பிறந்த பிறந்த பல் உயிரின், பிறந்த பல் உயிர் அவதரித்த பல உயிரினங்கள் சிவராஜன் சொல்ற உயிரினங்கள் மனம் அத்து அளவு உறைந்து அந்த உயிரினங்களின் மனத்தளவில் அதாவது அகத்தின் அளவு தங்கி அகத்தின் உள்ளே தங்கி என்று எக்காலமும் பிறப்பு இறப்பு பிறப்பிறப்பு பிறப்பு இறப்பு என்றில்லாதவன் சொல்லுவாங்க. பிறப்பிறப்பு என்றில்லாதவனை பிறப்பு இறப்பு என்று இல்லாதவனை பிறப்பு எக்காலமும் பிறப்பு இறப்பு தோற்றமும் அழிவும் இல்லாதவனை அற்றவனை மறந்தவர் மறந்தவர்கள் சொர்க்கப்பதியையும் மறந்து சொர்க்கப்பதியையும் மறந்து சொர்க்கலோகத்தையும் மறந்து மண்ணினில் இந்த உலகத்தினிலே மதிமறந்த அவரை மதிமறந்தவரே அவர்கள் அப்படி மறந்தவர்கள் வந்து தங்களுடைய அறிவை இழந்து மதியினர்களாகவும் கை சேதப்பட்டவர்களாகவும் ஆவார்கள் என்ற கருத்துப்பட இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. சிறப்பினையுடைய சத்தியவத்தை கெடுதலற்ற இரத்தினத்தை யாவற்றையும் பார்த்து அதாவது வருங்காலம் நிகழ்காலம் கடந்த காலம் என்னும் மூன்று காலங்களையும் அறிந்து இவ்வுலக ஆசையை நீத்தோரின் மனமாகிய தபசினிடத்து தங்கியவனை பின்பற்றா நிற்கும் சுகமும் துக்கமும் இல்லாதவனை இறைவனுக்கு இந்த விதமான சுகம் இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை அவதரித்த பல உயிரினங்களின் அகத்தின் அளவு தங்கி எக்காலமும் தோற்றமும் நாசம் அதாவது பிறப்பும் இறப்பும் தோற்றமும் அழிவும் இல்லாத அற்றவனை மறந்தவர்கள் சுவர்க்கலோகத்தை மறந்து பூமியின்கள் அறிவை மறந்தவர்களாவர் என்று வலியுறுத்துகின்றார். ஆகையிலே இறைவனை அனுதினமும் நினைத்து மனதில் இருத்தி வணங்கி வாழ்த்தி கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற கட்டளையை என்கின்ற கருத்தை இந்த பாடலின் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றார்.